ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வயிற்று பிழைப்பிற்காக வேத மந்திரத்தை சொன்னாலும் அதில் எந்த குற்றமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆத்மார்த்தமாக வேத மந்திரங்களை சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரிகள் இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்குற விதமாக மகாபெரியவா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார். எண்ணூர் பக்கத்திலே கார்ப்பரேட் நகர்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சமயம் நவராத்திரி பூஜைக்காக மகாபெரியவா அங்கே எழுந்தருளியிருந்தார். அந்த இடத்துக்கு போகணும்னா எண்ணூர்லேருந்து படகுல தான் போகணும். ஆழம் அதிகமாக இல்லாத பகுதியால் படகை கயிறு கட்டி இழுத்து கொண்டு போவா. அங்கே வனாந்திரம் மாதிரி ஒரு தனிமையான இடத்தில் பெரியவா தங்கியிருந்தார். அப்போது பெரியவா காஷ்ட மௌனத்தில் இருந்தார். அதாவது 9 நாளும் உபவாசம், கூடவே மௌனம். 10வது நாள் உபவாசத்தை கலைத்த பெரியவா ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அன்றைக்கு அவரை தரிசனம் பண்ண நிறைய பேர் வந்திருந்தார்கள். அவர்களில் முதலில் சொன்ன சாஸ்திரிகளும் ஒருவர். அந்த கூட்டத்தில் வருமான வரி இலாக்காவையிலிருந்த ஒரு முக்கியமான நபரும் வந்திருந்தார். தற்செயலாக அந்த சாஸ்திரிகளும் அதிகாரியும் ஒரே சமயத்தில் வந்திருந்தார். ஆச்சாரியா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனக்கு முன்னாடி உட்கார சொன்னார். பக்கத்திலே இருந்த ஒரு பழத்தட்டிலிருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து கொண்டே பேசினார். சாஸ்திரிகளை பார்த்து, வேத பாராயணம் எல்லாம் நடத்தின்றிருக்கியா, புரோகிதத்தில் என்ன வருமானம் வரும்னு கேட்டார். ஏறக்குறைய மாதத்துக்கு 300 ரூபாய் கிடைக்கும் பெரியவான்னார். நீ கடன் வாங்குவியா? கடன் வாங்கிறது தப்புன்னு தெரியும் பெரியவா, ஆனாலும் ஜீவனத்துக்கு கஷ்டம். 10 ரூபாய் 20 ரூபாய் கடன் வாங்குவேன் பெரியவா. பக்கத்தில் இருந்த வருமான வரி ஆஃபீஸரை பார்த்து, உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டார். 10,000 ரூபாய் வரும் பெரியவா, வருமானம் போறாததால் அப்பப்போ 2,000-3,000 கடன் வாங்குவேன்னார். இப்போது எல்லா குடும்பங்களையும் இது சகம்தானே தானாகவே சொன்னார். தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகிறோம், அதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் போராது. போதும் என்ற எண்ணம் எப்போ வருதோ அப்பத்தான் வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ண முடியும்னு சொல்லிண்டே அதுவரைக்கும் உரித்து கொண்டிருந்த ஆரஞ்சு பழுத்தை, இதிலே எத்தனை சுளை இருக்குன்னு எண்ணி சொல்ல சொன்னார். அதை ரெண்டாக பிளந்து அவர் எண்ணி பார்த்து 6+5 11 சுளை இருக்குன்னார். 6-5 இருக்கும்னா அதை ஷட் பஞ்சபலம்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது ஷட்டுன்னா 6, பஞ்சம்னா 5. பெரியவா கேட்ட உடனே சாஸ்திரிகளும் அந்த அதிகாரியும் எழுந்து சாஷ்டாங்கமாக ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ரெண்டு பேரோட உடம்பும் நெகிழ்ச்சியிலே நடுங்கி போச்சு. பெரியவா மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டார்கள் என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியலை. மடத்து சிப்பந்தி அதுக்கான காரணத்தை சொன்னார். அந்த சாஸ்திரிகள் தான் அந்த அதிகாரி வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் புரோகிதம் பண்ணுவார். அப்படி ஒரு விசேஷத்திலே ஆரஞ்சு பழம் நைவேத்தியம் பண்ணும்பொழுது சாஸ்திரி நாரங்க பலம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷட் பஞ்சபலம்னு சொல்லிட்டார். அதுக்காக அந்த அதிகாரி சாஸ்திரிகளை அவமானப்படுத்துகின்ற மாதிரி திட்டியிருக்கார். சாஸ்திரிகளும் தவறுதலாக சொல்லலை, அது வேதவாக்கு, அதனால் அப்படி வெளிப்பட்டிருக்கு, வேதவாக்கு பொய்யாகாதுன்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு திருவிளையாடலை பெரியவா நடத்தியிருக்கார். வேத மந்திரங்கள் மறைந்து போகாமல் காப்பாற்றுறவங்களை அந்த வேதமே காப்பாற்றும்னு வேதத்தின் வடிவமான மகாபெரியவா அந்த சமயத்தில் நிரூபித்து இருக்கிறார். என்னை காப்பாற்ற நான் சொல்லும் வேதவாக்கு இதுதான், இதை செய், எந்த சூழ்நிலையிலும் நீ காப்பாற்றப்படுவாய். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.